சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திமுகக்காரங்க வந்து கலைஞர் அவர்களோட பிறந்தநாள் விழாக்கு வந்து அங்கங்க கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. சமீபத்தில் திரு லியோனி அவர்கள் பேசின விஷயம் சார், அதுக்கு உங்க கருத்து வேணும் சார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார், பிஜேபியோட தலைவர் இந்த டிஎஸ்பிக்கு வந்து ஒரு விவரம் தெரியலன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்போ பாஜகவோட தலைவராக இருக்காரு போலீஸ்காரர் டிஎஸ்பி, அவர் ஒரு வாத்தியார். அவர் ஒரு கோமாளி அரசியல்வாதினா அது வந்து லியோனி தான். அவர் ஒரு வாத்தியார், வாத்தியாருக்கு வாத்தியாராக இருந்தேங்கிறாரு. அண்ணாமலை ஐபிஎஸ் படித்தார். ஐபிஎஸ் படித்தவங்க யாரையும் டிஎஸ்பியாக போட மாட்டாங்க, ஏஎஸ்பியாக போட்டு டைரெக்டாக எஸ்பி ஆகுவாங்க. அந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் லியோனி பேசுகிறாருங்கிறது ரொம்ப இதாக, படித்தவர்களே இப்படி பேசுகிறாங்கங்கிறது ஒரு பெரிய கண்டனத்துக்குரிய விஷயம். அவர் டிஎஸ்பி கிடையாது, அவர் எஸ்பி, ஏஎஸ்பியாக இருந்து எஸ்பி. அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே ஏஎஸ்பியாக இருந்து எஸ்பியாக வந்தவங்க தான் வருவாங்க ஐபிஎஸ்ஸில். அப்படி தான் அவர் இருந்தார் சார். அதில் இன்னொன்னா சொல்கிறாரு, அவர் வந்து நமது தலைவர் செய்கிற திராவிட அரசியல் மாடலை பார்த்துட்டு இது என்ன திராவிட மாடல்னு கேள்வி கேட்குறாரு. திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு எந்த அருகதையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சார். யாருமே கேள்வி கேட்கக்கூடாது சார். அந்த பாஜகவோட தலைவர் போலீஸ் அதிகாரியாம், அவர் வந்து திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரை காவல்துறை அதிகாரின்னா எல்லாரும் பயந்து ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தினர், ஓஹோ ஒரு காவல்துறை அதிகாரியை கட்சி தலைவராக போட்டாங்கடா, நம்மெல்லாம் இனிமேல் பயப்படணும்டா அப்படின்னு நினைப்பாங்கன்னு. எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆலமரத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது. திமுகவை கேள்வி கேட்கறதுக்கு என்ன அருகதை என்ன வேணும்? சாதாரண வாக்காளர்கள் யார் வேணாலும் கட்சியை வந்து ஒரு ஆளுங்கட்சியே கேள்வி கேட்கலாம். திமுக தலையிலிருந்து உச்சங்காலிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வந்து இப்போ எல்லாமே நீங்கள் கரப்டு, எல்லா மோசடிகளும் பண்ணவங்க, எல்லா தில்லுமுழுகளையும் பண்ணவங்க. உங்களை கேள்வி கேட்குறது யார் வேணாலும் கேட்கலாமே, அவர் என்ன கேட்குறது? திராவிட மாடல்னு வரை வெக்கம் இல்லாமல் சொல்லிக்கிறீங்க. உங்கள் திராவிட மாடல் லட்சணம் தெரியாது, உங்கள் திராவிட மாடல் அதில் என்ன சொல்லியிருக்காரு? கொள்கைன்றது வந்து திமுக காரங்களுக்கு வந்து கொள்கைன்றது வேட்டி மாதிரி, பதவின்றது துண்டு மாதிரி. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பதவின்ற துண்டை தூக்கி போடுவதே தவிர கொள்கைன்ற வேட்டியை அவுத்துற மாட்டோம். ஆனால் அதிமுக இருக்கவங்க அந்த வேட்டியை அவுத்து போட்டு துண்டை மட்டும் வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் துண்டு என்ற பதவியை வேண்டுமானால் இழப்பானே ஒழிய வேட்டி போன்ற கொள்கையை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் இழந்ததாக சரித்திரமே இல்லை. ஆனால் இன்னைக்கு அங்க அதிமுக வேட்டியே இல்லாம எல்லா பேரும் துண்டை மட்டும் போட்டுக்கிட்டு அன்றாயரோட பொதுக்குழு நடத்திக்கிட்டு இருக்கான். உலகத்துக்கே தெரியும் பதவிங்கிற துண்டு வந்து தேவைப்பட்டால் வேஸ்டியவே அவுத்து போட்டுருவீங்க நீங்கள். இது எல்லாருக்குமே தெரியும். பதவிங்கிறது வந்ததுன்னா நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் மொராஜி தேசாய் காலில் போய் எப்படி விழுந்தீங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படி எப்படி போய் விழுந்து விழுந்து பதவி வாங்கினீங்க, பிஜேபி 99 ஆட்சி வந்தோன்னே அங்கே போய் எப்படி காலில் விழுந்தீங்க, அதுக்கடுத்தது தேவகவுடா அவங்கெல்லாம் அதுங்க இருக்கும்போது அங்கே யார் யார் காலில் விழுந்தீங்க, சோனியாகாந்தி காலில் வந்து 2004 எப்படி விழுந்தீங்க, மன்மோகன் சிங் ராசாவையும் இவரையும் டிஆர் பாணியும் மந்திரி ஆக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா அவர் காலில் போய் விழுந்தீங்க, 2G கொள்ளையடிக்கும் போது சிதம்பரம் காலில் போய் விழுந்து தான் கையெழுத்து வாங்கினீங்க. நீங்கள் காலில் விழுந்து விழுகாத ஆளுங்க உங்கள் உங்கள் உங்களுடைய திராவிட மாடலே இது தானே. அதுவும் வேஷ்டியை இது இழக்க மாட்டாங்களாம். சட்டசபையில் பூரா வேஷ்டியை கழட்டி தூக்கி காமிச்சது பூரா உங்கள் திமுக எம்எல்ஏக்கள் தான். எம்ஜிஆர் இருக்கும்போது எவ்வளோ அட்டூழியம் பண்ணீங்க. ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க பெண்ணுன்னு பார்க்காம அங்கெல்லாம் வேஷ்டியத்துக்கு இதை அவுத்து காட்டின ஆளுங்க நீங்கள். இவர் வந்து பதவிங்கிற துண்டுக்காக வேஷ்டிய கொள்கைங்கிற வேஷ்டியை கழட்ட மாட்டேங்கிற. உங்கள் கொள்கையே வேஷ்டியை கழட்டுறது தான், சட்டசபையில் போய் வேஷ்டியை கழட்டுறது தான் உங்கள் கொள்கையே. நாடே நல்லா தெரியுமே. அவர் இப்போ இடையில ஸ்டாலின் வந்து இதிலேருந்து சட்டையை கட்டிட்டு வரலையா, கிழிஞ்சு சட்டசபையிலேருந்து பனியனோட அப்படி சட்டையை கிழிச்சிட்டு பனியனோடல வந்தார். அதனால் வேஷ்டியை கலட்டுறது, சட்டையை கலட்டுறது, பனியனை கலட்டுறது இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை. இவர் கோமாளி லியோனி வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு எந்த யோகியதும் கிடையாது. இடையில வந்தவர் அவர் ஏதோ காமெடியாக பேசினாருன்ட்டு கருணாநிதி அவர் பேச்சு காமெடியாக இருக்குது, கட்சியில் போட்டால் நிறைய பேர் ரசிப்பாங்கன்னு போட்டார். அந்த
கட்சிக்கு திமுக கட்சிக்கு வந்தோடனே யாருமே லியோனி பேச்சே கேட்கறது இல்லை, லியோனி பட்டிமன்றத்தையும் கேட்கறது இல்லை. இதுதானே உண்மை சார். இன்று இருக்க இளைஞர்கள் வந்து யார் யாரோ தலைவராக வர்றாங்க, ஆனால் இன்று இருக்க இளைஞர்கள் அனைவரும் கவர்ந்து இழுத்தது நமது சிங்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அந்த இளைஞர்களை கொள்கை வழியிலே திருப்புவதற்கு இன்று திராவிட மாடல் பாசறையை நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் இளைஞரணி செயலாளர் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலினோட அந்த மிகப்பெரிய ஆற்றலை பார்த்து இன்னைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் இப்படிலாம் ஒரு கட்சி நடந்துக்கிட்டு இருக்க நம்ம என்னடா பொழப்பு இப்படி ஆகிப்போச்சே. பதவியை காப்பாற்றணும்ல, இல்லை மந்திரி பதவி வாங்கணும்ல, உதயநிதி ஸ்டாலினை பேசினா தானே மந்திரி பதவி வரும். அதனால் இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க, என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஸ்டாலின் மந்திரி பதவி வேணான்னு சொல்லிட்டாங்க, மந்திரி பதவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. நோவும் சொல்ல ஒன்றும் சொல்ல, இவர் தான் அவங்க அம்மாட்ட போய் சினிமா எனக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு, சினிமாவில் நடித்து எனக்கு நல்ல வருமானம் வருது, சினிமா உலகத்தையே தம்பிக்க வச்சுட்டேன், அங்கே இருக்கிறவங்க வயிற்றில் ஃபுல்லாக அடிச்சிட்டேன், எல்லா தியேட்டர்லையும் நான் கையில் வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், என்னை ஏன்மா வந்து ஏன்னா அவருக்கு சினிமா தான் பிடிச்சி போச்சு, இங்கே ஹீரோயின்ஸ் இருக்காங்க, நிறைய வசதியான வாழ்க்கை, இதை விட்டுட்டு நான் மந்திரி ஆகணுமா, நீங்கள் சொல்லுமா எனக்கு மந்திரி பதவி வேணாம்னு சொல்கிறதே இவர் தான். ஸ்டாலின் நோன்னு சொல்லுவாரா, ஸ்டாலின் நோ சொல்ல வைக்கிறதுக்கு தான் ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கார். காரணம் அங்கே அடிக்கும் கொள்ளை சினிமா துறையில் மற்றவர்கள் வயிற்றில் அடித்து என்னென்ன இதை பண்ணணுமோ அவளையும் பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த சொகுசான வாழ்க்கையை தான் அவர் விரும்புகிறார். அதுக்காகத்தான் ஸ்டாலின் ஒன்றும் நோ சொல்ல மாட்டார். அவருக்கு வந்து தனக்கு ஒரு வாரிசு வேணும், தனக்கு பிறகு வந்து முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு இப்போவே ஒரு பழக்கணும், இதுதான் ஸ்டாலினோட கொள்கையே, அதில் தான் இப்போ போயிட்டு இருக்குது. அதனால் அந்த செய்தியும் பொய். அவருக்கு மகுடம் சூத்துறதுக்கு தான் ஸ்டாலினுக்கே வந்து விருப்பம் சார். இதிலே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு சார், என்னன்னா என்னை நீங்க சின்னவரையும் கூப்பிடுங்க, ஆனா மூன்றாம் கலைஞர்னு மட்டும் கூப்பிடாயின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார். என்னை பாராட்டி பேசுங்கள், என் மீது அன்பு காட்டுங்கள் என்று நினைத்து கொண்டு கோஷம் போடும்பொழுது மூன்றாம் கலைஞர், இளம் தலைவர் அப்படி எல்லாம் அழைக்கின்றீர்கள், அதில் எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. கலைஞர் என்றால் அது ஒரே ஒரு கலைஞர் தான், கலைஞர் முதல் கலைஞர் தான், இரண்டாம் கலைஞர், மூன்றாம் கலைஞர், நான்காம் கலைஞர்கள் தயவுசெய்து யாரையும் அழைக்கிறார்கள். என்னை சிலர் சின்னவர் என்று கூப்பிடுகிறார்கள், அது ஒரு மகிழ்ச்சி தான். என்றால் இங்கே இருக்கிற பெரியவரோடு ஒப்பீடு செய்து பார்க்கும்பொழுது அவருடைய உழைப்பில் நான் மிக மிக சின்னவன், அதனால் சின்னவர் என்று கூப்பிடுங்க. சின்னவரின்னு கூப்பிட்டு அது என்ன தெரியுமா உதயநிதி ஸ்டாலினுக்கு, எம்ஜிஆர் திரையுலகத்தில் இருக்கிறவங்க சின்னவரேன்னு தான் கூப்பிடுவாங்க. அவருடைய அண்ணன் வந்து எம்ஜி சக்கரபாணியை பெரியவர்னு சொல்லி எம்ஜிஆருக்கு திரையுலகத்தில் பேரே சின்னவர் தான். ஸோ இவர் ஒரு புது எம்ஜிஆர் ஆகணும்னு விரும்புகிறார், அதான் சின்னவரேன்னு கூப்பிடுங்கன்னு எம்ஜிஆருக்கு சூட்டப்பட்ட பட்டத்தை இவர் கேட்குறார். மூன்றாவது கலைஞர்னாச்சும் உங்களை கூப்பிடலாம், ஏன்னா நீங்கள் கலைஞர் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் சின்னவரையின்னு கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. அந்த சின்னவரையங்கிற பட்டம் எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். எம்ஜிஆர் அந்த பட்டத்தை சினிமா உலகில் எப்படி இது பண்ணார் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு புரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் தயாரிப்பாளர்கள் வயிற்றுலலாம் அடிக்கிறீங்க நீங்கள். எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், நடிக்கிறவங்க தயாரிப்பாளர்கள்லாம் முதலாளின்னு தான் கூப்பிடுவார். ஒரு படத்தில் ஒரு நடிக்கிறவருக்கு பணம் வரலன்னா எம்ஜிஆர் லாஸ்ட் சீனை நடித்து கொடுக்க மாட்டார். என்ன சொல்லுவார், அவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுங்க, நடித்த பணத்தை, அப்போ தான் நான் படத்தை முடிச்சு கொடுப்பேன்னு சொன்னவர் அவர். நீங்கள் எல்லோரும் வயிற்றுலையும் அடிக்கிறீங்க, எல்லாரும் பொழப்புலையும் கை வச்சு மண்ணள்ளி போடுறீங்க, தியேட்டர்களை பூரா நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு சர்வாதிகாரமாக மற்றவர்களெல்லாம் பிச்சைக்காரர்களாக உங்கள் அறைக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு தயாரிப்பாளர்களையும் டைரக்டர்களையும் ஆக்கிட்டு எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட சின்னவரைகிற படம் பட்டம் உங்களுக்கு எப்படி பொருத்தமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து மூன்றாவது கலைஞர்கள்னு கூப்பிடுறது தான் பொருத்தம், அந்த பட்டத்தையே வச்சுக்கோங்க. சின்னவர் பட்டத்துக்கு நீங்கள் பொருத்தமல்ல, அது அந்த பட்டமும் உங்களுக்கு பொருத்தமல்ல. காரணம் மிகப்பெரிய ஜாம்பவான்களால் வந்து அது வகிக்கப்பட்ட ஒரு பட்டம், மக்களால் கொடுக்கப்பட்ட பட்டம். சின்னவர்னு அவரை கூப்பிடுங்கன்னு யாரும் சொல்லலை, சினிமாவில் இருக்கிறவங்களா சின்னவர்னு தான் கூப்பிட்டாங்க அன்பின் அடிப்படையில். அந்த இதை வச்சுக்கிட்டு அந்த பட்டத்தை கேட்டீங்கனாலுமே அது உங்களுக்கு கிடைக்காது, அது வந்தாலும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்காது சார். அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறையா பேர் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வந்து தப்பு இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை நாங்கள் சும்மா விட மாட்டோம், நாங்கள் ஒவ்வொரு அடியும் வந்து பார்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சார். இதை பற்றி உங்க கருத்து? அதாவது இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் இன்னும் விசாரணை வரல, அரசாங்க கட்டுப்பாட்டில் வரல,
அது மேலே திமுக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கண், நல்லா கொள்ளையடிக்கலாம், நல்ல பெரிய கோயில் அப்படின்ட்டு. அதனால தான் அங்கே இருக்கிற தீட்சிதர்கள் மேலே எதையாச்சும் ஒரு புகாரை சொல்லி முன்னாடி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் போய் உள்ள பிரச்சனை பண்ணாங்க. அந்த கோயில் எடுத்து கொள்ளையடிக்கலான்னு பார்க்குறாங்க. அதுக்கு சேகர்பாபு உடந்த பெரிய புகார்கள் வருதான். உங்கள் மேலே வர புகார்களை பார்க்கலாமா? எவ்வளோ இப்போ கேட்குறோம். திமுக அரசு மீது எச்ஆர்என்சி விஷயத்தில் புகார்கள் கொடுப்பவர்கள் இந்த இதுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி கேட்போம். உங்கள் மேலே லட்சக்கணக்கான புகார் வருதா இல்லையான்னு பார்க்குறீங்களா? உங்கள் மேல் நீங்களே என்னமோ யோகியர்கள் மாதிரி அவங்க ஏதோ தீட்சிதர்கள் அந்த காலத்திலேருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன இதாக போகுது? அதோ அந்தளவுக்கு நிறையா பணம் வருதே, அதை கொள்ளையடிக்கலாமே, அது கோயிலுக்கு நிறைய சொத்து இருக்குங்கிற ஆதங்கத்தில் தான் வந்து சேகர்பாபு பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால் சேகர்பாபு எச்ஆர்என்சியில் இருக்கிற மற்ற கோயில்களை கவனிக்கட்டும். எச்ஆர்என்சி இதுலேயே வராமல் சுதந்திரமாக இயங்கக்கூடிய நடராஜர் கோயிலில் போய், சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மூக்கை நுழைக்க வேண்டாம், அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும், சிவன் சொத்து குலநாசம், சேகர்பாபுக்கு சொல்கிறேன், இங்கெல்லாம் போகாதீங்க, ஏற்கனவே உங்களுக்கு பல தண்டனைகள் கிடைச்சிருக்கு இறைவனால், அது மாதிரி இன்னமே இந்த மாதிரி இறைவனுக்கு எதிராக நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமான தண்டனைகள் உங்களுக்கு கிடைக்கும், மனசாட்சிக்கு பயப்படுங்க, தெய்வத்துக்கு பயப்படுங்க, நீங்கள் ஒரு ஆள் தான் ஆன்மீகவாதி அந்த திமுகலையே, உங்கள் மேலே வந்து எல்லோரும் வந்து இப்போ மற்றவங்க கூட வந்து உங்களை வந்து விமர்சனம் செய்கிறதுக்கு யோசிக்கிறாங்க, ஏதோ ஒன்று ரெண்டு ஆன்மீக பிரச்சனைகளை செய்யலைங்கன்னு. இந்த தயவு செய்து சிதம்பரம் நடராஜர் விஷயத்தில் நீங்கள் மூக்கை நுழைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை சேகர்பாபு அவர்களுக்கு நாங்கள் விடுக்க விரும்புகிறோம். சார், சேகர்பாபு அவர்கள் தொடர்ந்து வந்து இது ஒரு ஆன்மீக அரசு, இது வந்து நாத்திகருக்கு ஆத்திகருக்கு இல்லாத அவங்களுக்கு சிறப்பு, இந்த மாதிரி யாருக்கும் வந்து இல்லாத பொதுவான ஒரு அரசு அப்படின்னு சொல்றாரு. சேகர்பாபு அவர்கள் தொடர்ந்து வந்து இந்த கோசோலை கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இப்போ பள்ளத்து தூக்குறதுக்கு இதுக்கெல்லாம் அனுமதி வாங்கி கொடுத்தாரு. இந்த விஷயத்திலையும் அவர் வந்து ஒரு நடுநிலையா செயல்பட மாட்டாங்க. இல்லை இல்லை, ஆன்மீக அரசுன்னு நீங்க சொல்லக்கூடாது. இந்த அரசுன்னு சொன்னீங்கன்னா அந்த அரசுக்கு தலைமை பதவியில் இருக்கிறது யாரு? முதலமைச்சர் தானே. அவர் சொல்லட்டும் இந்த அரசு ஒரு ஆன்மீக அரசுன்னு சொல்லி. நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் துர்கா ஸ்டாலின்கிட்ட போய் சில விஷயங்களை செஞ்சு சில நல்லதை பண்ணியிருக்கீங்க, ஆன்மீக இதுக்கு வந்து சில அனுமதி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரைட்டு, உங்களை பாராட்டுறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒட்டுமொத்த திமுக அரசுக்கு சர்வா பேசுகிறதுக்கு உங்களுக்கு இது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு சாதாரண அமைச்சர் தான். நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்ன, ஸ்டாலினை சொல்ல சொல்லுங்கள், ஏற்றுக்குவாங்க தமிழ்நாடு மக்கள். நீங்கள் ஒரு ஆள் மட்டும் ஆன்மீக அரசு ஆன்மீக அரசுன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆன்மீக அரசு மாதிரியாக வேலை பார்க்குறீங்க, அங்கே போயிட்டு சிதம்பரம் தான் இது நடராஜர் கோயிலில் தொந்தரவு பண்ணுறீங்க, இங்கே கோயில் நிலத்தெல்லாம் வாங்கி எதை எவ்வளவுக்கு ஏலம் விடுறீங்கிறது பரம ரகசியமாக விடப்பட்டிருக்கு. இன்னும் கோயில்களின்னெல்லாம் லாங் லீஸில் எத்தனை இருக்குது பாருங்கள், அவங்களெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. லாங் லீஸில் இருக்கிறதெல்லாம் 50 வருஷம் 60 வருஷம் இருக்கிறதெல்லாம் அந்த வருஷம் முடிஞ்சு அதை அப்படியே கண்டுக்காமல் பணத்தை வாங்கிட்டு நீங்கள் விட்டுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? இல்லை மீட்கப்பட்ட நிலங்களை எல்லாம் அதிக நாட்களுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் லீஸுக்கு விடுறீங்களா இல்லையா? இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் உங்கள் மேலே இருக்குல்ல. ஆன்மீக அரசுன்னு பேசுகிறதுக்கு உங்களுக்கு இது கிடையாது, தகுதி கிடையாது. அது வந்து நீங்கள் செயலில் காட்டி உங்கள் தலைவரை பேச சொல்லுங்கள், அப்போ வந்து தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க. சார், திமுக ஆட்சியில் நடந்த அதிரடியான அறிவிப்புகள்னால மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார். என்ன அதிரடி அறிவிப்பு, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். அதாவது 1000 ரூபா கொடுக்க, அதாவது என்ன 1000 ரூபா மாதம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும், அந்த அதிரடி அறிவிப்பாக விட்டீங்களா? அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன்னு சொல்லிட்டு இப்போ அதை சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அந்த அதத்தை தான் நீங்கள் அதிரடி ஒழிப்புன்னு சொல்கிறீங்களா? சும்மா அந்த இதில் வந்துக்கிட்டு பஸ்ஸில் பெண்களுக்கு இலவச பயணம்னு சொல்லி கோடிக்கணக்கான 1000 கணக்கான கோடி நஷ்டத்தில் இயங்கக்கூடிய போக்குவரத்து துறையை இன்னும் குட்டிச்சவராக்கிக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு அதிரடி அறிவிப்புன்னு எதை எதை சொல்கிறீங்க? கூட்டு இது அதுக்கடுத்தது ஆவின் நிறுவனத்தையும் குட்டிச்சவராக்கிட்டீங்க. அங்கே ஏற்கனவே 100 கணக்கான கோடி 1000 கணக்கான கோடி நஷ்டத்தில் போகுது. அங்கே போயிட்டு பால் விலையை குறைக்கிறேன் தேர்தல் அறிவிப்பை வந்து நான் சொல்லி நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி ஆவின் இதையும் குட்டிச்சவராக்கிட்டீங்க. நீங்கள் குட்டிச்சவராக்காத துறை எது? ஏதாச்சும் லாபத்தில் போகுதா? மின்சாரத்துறை லாபத்தில் போகுதா? இல்லை இது லாபத்தில் போகுதா? போக்குவரத்து துறை லாபின் வந்து லாபத்தில் போகுதா? அரசு துறைகள் ஏதாச்சும் லாபத்தில் போகிற ஒரு துறையை சொல்லுங்கள். 5 லட்சம் கோடியை கடன் வாங்கி வச்சுக்கிட்டு தமிழக நிதி நிலைமையை சீரழிச்சுட்டு என்னமோ வந்துக்கிட்டு அதிரடி அறிவிப்புகளை கொடுக்குறேன் அதிரடி அறிவிப்புகளை கொடுக்குறேன்னு சொன்னால் யார் நம்புவோம்? நன்றி, வணக்கம், ஜெயந்த்.